ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரூஸ், அனைவருக்குமே வணக்கம். லார்ட்ஸ் மைதானத்தில் செகண்ட் டெஸ்ட் இங்கிலாண்டை பீட் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்தியா, சரித்திரம் வெற்றி. இந்த மாதமான வெற்றியின் மூலம் வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்ட் டேபிள் இருக்கு இல்லையா, வேற லெவலில் இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. லூஸ் பண்ண இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ் போயிருக்காங்க, சாரி மூணாவது பிளேஸ் போயிருக்காங்க, ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க, அவங்க 12 புள்ளியோடு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஒன் மேன் ஒன் ஆர்மி நம்பர் ஒன் கிங் லெஜண்ட் நம்ம இந்தியா, 14 பாயிண்ட்ஸ், ஒரு வின்னு ஒரு ட்ரா. ஓவரால் டெஸ்ட்ல வந்துட்டு ஆல் டீமை ஓவர்டேக் பண்ணி இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. டெஸ்ட் ஃபார்மட்டை பொறுத்தவரை இந்தியா தான் கிங்கு, அதை மேம்படுத்திக்கிட்டே போறாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சொல்லிட்டு பண்ணிடலாம். 14 புள்ளி வந்துட்டு அசைக்க முடியாத பாயிண்ட் என்றே சொல்லலாம். இங்கிலாண்டை இன்னும் ஒரு வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டாப்புக்கு போயிடும். நம்ம இந்தியாவை இந்த வருடம் அசைக்கவே முடியாது, வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆக அதிகம் வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்ட்ல ஆரம்பத்திலேயே இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்காங்க, இதை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேஎல் ராகுல் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணாரு, நம்ம தோனி குறித்து பேசியிருக்காரு. தோனி தலைமையிலான இந்திய டீம் பார்த்தீங்கன்னா 2014 லார்ட்ஸ்ல வந்து இங்கிலாந்தை பீட் பண்ணாங்க. கேஎல் ராகுல் வந்துட்டு அந்த பாஸ்ட் நினைவை பேசினாரு. தோனி லெஜண்ட் கேப்டன், அவருக்கு பிறகு லார்ட்ஸ் மைதானத்தில் நாங்கள் வின் பண்ணது மிகப்பெரிய நிகழ்ச்சி அளிக்கிறது என்றும் கேஎல் ராகுல் செம்ம ஹாப்பினஸா பேசினாரு. இங்கிலாந்து பிளேயர்கள் உங்களோட ஸ்லெஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்கன்னு குவஸ்டின் கேட்டாங்க. என்னோட மோதன உங்களோட நான் திருப்பி ஸ்லெஜிங் பண்ணல, பேட்டால பதிலடி கொடுத்தேன், சேம் டைம் வின் பண்ணி காமிச்சிருக்கோம் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல, இதுவே அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய மைனஸ் என்றும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஒட்டுமொத்தமா போட்டு தாக்குனாப்லம். சேம் டைம் என்ன சொன்னா, இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ரீசன் முகமது சமி அண்ட் பும்ரா தான். நான் என்னதான் 130 ரன் அடிச்சாலும் ஃபைனல் டே ஒரு டைலண்டர் பேட்ஸ்மேனா லார்ட்ஸ் மைதானத்தில் 80 ரனுக்கு மேல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க, அந்த ஒரு ரீசன் தான் இங்கிலாந்தும் பேக் ஃபயர் ஆனாங்க, இந்தியா வின் பண்ண முடிஞ்சது. இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் பும்ரா, சிராஜ் அண்ட் முகமது சமி என வேற லெவல்ல பாத்தீங்கன்னா அவரோட பிரஸ் மீட்டை கம்ப்ளீட் பண்ணாரு. கேஎல் ராகுலோட இந்த பதிவு பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது டெஸ்ட்ல புஜாரா பிளேயிங் லெவல்ல பிளே பண்ணணுமா அல்லது ஸ்கைக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.